நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 39 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் அடங்கிய இந்தியா கூட்டணி 36 இடங்களிலும் அதிமுக 2 இடங்களிலும் பாஜக 1 இடத்திலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக கூட்டணி 59.7% ஓட்டுகளுடன் முதலிடத்தையும் பாஜக கூட்டணி 20.4% ஓட்டுகளுடன் இரண்டாவது இடத்தையும் அதிமுக கூட்டணி 16.3% ஓட்டுகளுடன் மூன்றாவது இடத்தையும் பெறும் என கூறப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்த அதிமுக லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு அடுத்த இடத்தையே பெறும் என கணக்கிடப்பட்டுள்ளதால் அதிமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்த ஆய்வில் பங்கேற்றவர்களில் சுமார் 44% பேர் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சி மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் பாஜகவுக்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என 32% பேர் கூறியுள்ளனர். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ஏற்பட்ட பொருளாதார நிர்வாக சீர்குலைவுகள் அனைத்தையும் தொகுத்து வெள்ளை அறிக்கையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் லோக்சபாவில் தாக்கல் செய்தார். ஆங்கிலம் ஹிந்தியில் இடம்பெற்ற இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 10 ஆண்டுகளாக பொருளாதாரத்தை மந்தமாக்கியது. 2014 பிரதமர் மோடி பதவியேற்ற போது பொருளாதாரம் பலவீனமாக இருந்தது. வாராக்கடன்கள் காரணமாக வங்கிகளும் பலவீனமாக இருந்தன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெரும் ஊழல் நடந்துள்ளது. மன்மோகன் சிங் அரசு பொருளாதார கொள்கை முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறியது. காமன்வெல்த் போட்டியில் பெரிய ஊழல் நடந்துள்ளது. அந்த ஆட்சியில் முதலீடுகள் குறைந்த அளவில் இருந்தன. டெலிகாம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மோசமாக இருந்தன. தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு சிலருக்கு மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி அனுமதி அளித்துள்ளது. அந்நிய செலாவணி குறைந்த அளவில் கையிருப்பு இருந்தது. தவறான பொருளாதார நிர்வாகம் நிதி ஒழுங்கற்ற தன்மை இருந்தது. தற்போது நாங்கள் பொருளாதாரத்தை படிப்படியாக மீட்டு சீரான முரசில் கொண்டு வருவதற்கான பணிகள் அளப்பரியதாக இருந்தது. பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியிருப்பதோடு வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்துள்ளோம் என அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் மக்களவைத் தேர்தல் 2024 தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி 39, தேசிய ஜனநாயக கூட்டணி 0, மற்றவை 0 என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. சென்ற முறை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 38 தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் இந்த முறை 39 தொகுதிகளையும் கைப்பற்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றால் யாருக்கு வெற்றி வாய்ப்புள்ளது என்பது குறித்து இந்தியா டுடே கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் உள்ள 48 லோக்சபா தொகுதிகளில் 22 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் சரத்பவாரின் புதிய கட்சி உத்தவ் தாக்கரே பின் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி 26 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சி 12 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களில் வெல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வாக்கு சதவீதம் என எடுத்துக்கொண்டால் இந்தியா கூட்டணிக்கு 45%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 40% வாக்குகளும் கிடைக்கும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 600,000 கோடி ரூபாய் வரி கொடுத்துள்ள போதும் 1.58 லட்சம் கோடி மட்டுமே வரி பகிர்வாக மத்திய அரசு திருப்பிக் கொடுத்துள்ளது. ஆனால் 3.41 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டிய உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய் வரி பகிர்வை வாரி வழங்கியுள்ளார்கள். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதியை கேட்டால் பதிலுக்கு மரியாதை கேட்கிறார்கள். மாண்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களே, இப்போதாவது சொல்லுங்கள், நாங்கள் யாருடைய மரியாதைக்குரிய தகப்பனார் வீட்டு பணத்தை கேட்டோம்? உங்கள் ஆட்சியின் கடைசி காலத்திலாவது எங்களுடைய நியாயமான சேர வேண்டிய நிதி பகிர்வை தந்திடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். தளபதி விஜய் 2 தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பெயரில் கட்சியை தொடங்கினார். இந்த நிலையில் கட்சி பெயரை அறிவித்த பின்னர் முதல் முறையாக செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கேரளாவில் இருந்தும் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதாக தகவல் வெளியானது. தளபதி விஜய் 2 தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பெயரில் கட்சியை தொடங்கினார். இந்த நிலையில் நேற்று கட்சி பெயரை அறிவித்த பின்னர் முதல் முறையாக செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டிடுவார் என்கிற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் எழுந்துள்ள நிலையில் விஜய் தூத்துக்குடி அல்லது நாகை மாவட்டத்தை டார்கெட் செய்து அரசியல் களம் காண உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தற்போது வரை வெளியாகியுள்ள தகவலில் விஜய் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்து செயல்படாமல் 234 தொகுதியிலும் தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அடுத்து ராமேஸ்வரப்பட்டியில் அமைந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் நேற்று காலை 7 மணிக்கு வேல் தொடங்கிய அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து சுமார் 8 மணி நேரமாக நடைபெற்றது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வரும் நிலையில் 5 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட கரூர் ராமேஸ்வர பகுதியில் உள்ள அமைச்சர் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையினிடையே வெளியே சென்ற அதிகாரி ஒருவர் மேலும் ஒரு அதிகாரியை அழைத்து வந்தனர். ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் தற்போது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய அதிகாரி ஒருவர் அழைத்து வரப்பட்டு கணினியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் பெற்றோர்கள் மட்டும் இருந்த நிலையில் பெற்றோரிடமும் விசாரணையை தொடர்ந்து சுமார் 8 மணி நேரம் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்தது.
மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்திரில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது, போராட்டம் நடத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை மத்திய அரசு செயல்பாடுகளை கண்டும் காணாமல் இருக்கும் பாஜக மாநில முதலமைச்சர்களுக்கு ஏற்படும். மாநிலங்கள் இருப்பதும் மாநிலங்களுக்கு முதலமைச்சர் இருப்பதும் பிரதமர் மோடிக்கு பிடிக்கவில்லை. மோடி பிரதமர் ஆனதும் கல்வி, மொழி, நிதி, சட்ட உரிமையை பறித்தார். இதற்கு காரணமான மத்திய பாஜக அரசு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. முந்தைய காலத்தில் பிரதமர்கள் மாநில அரசுகளை மதித்தார்கள், ஆனால் பிரதமர் மோடி மதிப்பதில்லை. மாநில அரசுகளிடம் மத்திய அரசு காட்டும் பாகுபாடு ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம். கேரளாவில் இருந்து மக்கள் பணியாற்ற வேண்டிய கேரள முதலமைச்சரை டெல்லி வந்து போராட்டம் நடத்த பாஜக அரசு வைத்துள்ளது. கூட்டாட்சி தத்துவத்தை பேணி காப்பதற்காக இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் ஒன்றாக இணைந்து பாஜகவை வெளியேற்றுவோம் என தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.